ஹாய், என்னோடய பேர் முத்து சோலேப்பன். வெல்கம் டு க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இப்போது நிறைய பார்த்திங்கன்னா வந்து நிறைய நாய்ஸ் வந்து இருக்குது இந்த சோஷியல் மீடியாவில். லைக் அதாவது வந்து போஸ்ட் July 1, 2022 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு உண்டான சிப் மேண்டேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இப்போது சேலரி இப்போ வந்திருக்கும், நிறைய பேருக்கு 1ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்திருக்கும், நம்மளோட சிப்பு வந்து ப்ராசஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதுக்காக நீங்கள் எத்தனை விதமான பேனிக் ஆக வேணாம், லைக் பேனிக் அட்டாக் வர வேணாம், உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்க வேணாம். ஏன்னா வந்து க்ரோ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஒர்க்ட் அரவுண்ட் இது ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணி உங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா அந்த SIP வந்து பார்த்திங்கன்னா வந்து சீம்லெஸ்ஸாக ப்ராசஸ் ஆகிறதுக்கு உண்டான எல்லா ஸ்டெப்பும் வந்து அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம இது பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த SIP கேன்சலேஷன் பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சுமார் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. என்னென்னா வந்து இந்த க்ரோ மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்துலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த SIP கஸ்டமர்கிட்ட வந்து வாங்குகிற விஷயத்தை வந்து பூல்டு அக்கௌண்ட்டில் போட்டு அதிலிருந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த பூல்டு அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து செபி வந்து ஒரு மேண்டேட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே என்ன இது வந்து என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்லி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஆஸ் அ இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆஸ் அ இன்வெஸ்டர் வந்து க்ரோவோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து க்ரோவில் ஒரு பூல்டு அக்கௌண்ட்டுக்கு உங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் SIPக்கு போடுறீங்க அப்படின்னா அது ஃபர்தராக என்ன ஆகுனா அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபர்தராக வந்து அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட் AMCஸில் போய் அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது. இப்போ என்ன செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை டோட்டலாக நாக் ஆஃப் பண்ணணும், இனிமேல் பூல் அக்கௌண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, டைரெக்டாக வந்து அந்த AMCக்கே டைரெக்டாக போய் சேரணும், எண்டியூசர்கிட்ட டைரெக்டாக அங்கே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க ரூல்ஸு. அதுதான் வந்து 1 July 2022 அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூசராக இருக்கீங்க, உங்கள்கிட்டருந்து பூல்ட் அக்கௌண்ட்டுக்கு பணம் போகும். அந்த பூல்ட் அக்கௌண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த AMC மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு அந்த பணம் போகும். இப்போது இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் ஆஸ் எ யூசராக நீங்கள் பணம் போட போகிறீங்க SIP, அது டைரெக்டாக வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கே வந்து போக போகுது. ஸோ எதுக்காக இந்த ரூல் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து உங்கள்கிட்டருந்து பணம் வருது இல்லையா, உங்கள்கிட்டருந்து SIPக்காக நீங்கள் பணம் போடுறீங்க, அது வந்து பூல்டு அக்கௌண்ட்டில் மொத்தமாக பணம் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த அந்த ஒரு பர்டிகுலர் கேப் இருக்குல்ல, இங்கேருந்து வந்துட்டு இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ள அந்த பணத்தை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கணும், டிலே பண்ணாமல் இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதாவது தப்பாக நடந்துடாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து செபி வந்து இந்த மேண்டேட்டை கொண்டு வந்தாங்க. அண்ட் அந்த செபி அந்த மேண்டேட் கொண்டு வந்த கட் ஆஃப் டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 July. ஸோ க்ரோ என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த ப்ராசஸை வந்து ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது டோட்டலாக வந்து ஈஸ் அவுட் பண்ணியிருக்காங்க 1 July க்கு அப்புறம் உங்களுக்கு. திஸ் மீன்ஸ் உங்களோட SIP மேண்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்மூத்தாக வந்து போக போது ஆஸ் பர் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து மேண்டேட் எதுவும் செட் பண்ணலை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் க்ரோ பேலன்ஸுக்கு வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி த்ரூ நெட் பேங்கிங் ஒரு UPI வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேருந்து வந்து மாற்றலாம். இன்கேஸ் உங்களோட ஆட்டோபேயோட மேண்டேட் வந்து இன்னும் செட் அப்ரூவ் ஆகலை, இல்லை இன்னும் செட் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து க்ரோவோட அந்த டேஷ்போர்ட்லேயே நீங்கள் அதை பார்த்து அதிலேருந்து நீங்கள் ஃபர்தராக வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன் கேஸ் ஆஃப் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா டேரெக்டாக வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி டேரெக்டாக வந்து மியூச்சுவல் ஃபண்டோட மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸுக்கு வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ரெடிட் ஆகிறப்போது. ஸோ இதில் எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இல்லை, அது வந்து ஸ்மூத்தாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் க்ரோ யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரோவோட பேலன்ஸ்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் SIPயோ இல்லை லம்சம்க்கோ வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணாமல் அந்த பணத்தை யூஸ் பண்ண முடியாது. ஃபர்தராக வந்து அந்த பணத்தை வந்து ஸ்டில் யூ கேன் கண்டினியூ டு யூஸ் எதுக்கு அப்படின்னா வந்து அந்த ஷேர்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு இதுக்கெலாம் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த நட்ஷல் நீங்கள் க்ரோ வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதுதான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கரெக்டாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இன்கேஸ் நீங்கள் வேறு யாரோ ஒரு கம்பெனியோட இதுலேருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட மேண்டேட்ஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டிசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன்ஸ் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி. நன்றி, வணக்கம்.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.